ஒரே ஒரு எம்பி சீட், அது வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பாஜகட்டை மடியேந்து பிச்சை கேட்டால் பரவாயில்ல, மல்லாக்கப்படுத்தி பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து வீரேந்திர சேவா கேவலமான ஒரு நபராக மாறிப்போய் விட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பதிவாக தான் இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆட்சியாளர்கள் சில முடிவுகள் எடுப்பாங்க, ஆனால் அந்த முடிவுகள் வரவேற்க தகுந்ததாக இல்லை அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்குபவர்கள் தான் ஆட்சி செய்யக்கூடிய தகுதி உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது க்வெஸ்சன் மார்க் தான். அந்த வகையில் வீரேந்திர சேவாக் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர் ஒரு அவர் களத்தில் நின்று ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாலே ஃபோர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கைதட்டக்கூடியவங்க எல்லாருமே அடுத்த வார்த்தை வீரேந்திர சேவாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இந்தியா இந்தியான்னு தான் கத்துவாங்க. அப்படிப்பட்ட இந்தியா அப்படிங்கிற வார்த்தையும் அந்த வார்த்தை அவருக்கு பெருமை தேடி தரவில்லை அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். எதனால் மகேந்திர சிங் தோனி அவரை தள்ளி வைத்தார், ஒதுக்கி வைத்தார் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஏன்னா இப்படி ஒரு வஞ்சகமான எண்ணம் உடைய ஒரு நபர் வீரேந்திர சேவாக் அப்படிங்கிறது அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவும் இந்தியாவினுடைய ரகசியம் அவருக்கு எப்படி முன்னாடியே தெரிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. ஆட்சியாளர்கள் வச்சிருக்கக்கூடிய ஐடியாலஜி வீரேந்திர சேவாக் மாதிரியான நபர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே எப்படி தெரிஞ்சது, அதற்கான ப்ரூஃப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது செப்டம்பர் 4ஆம் தேதி இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பாரத் அப்படின்னு மாற்ற போகிறாங்க. சேட்டலைட் சேனல்கள் கூட வந்து அதை தொடலை. பாரத் அப்படிங்கிற வார்த்தை செப்டம்பர் மாதம் இந்த சிறப்பு கூட்டத் தொடரில் அது மசோதாவை தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ தான் வழியில் வருது. ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த மேட்ச்லையே பாரத் வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு செஞ்சுருக்கார். அப்போது இந்தியாவினுடைய ரகசியங்கள் வீரேந்திர சேவாக்கு எப்படி தெரியும், இந்தியாவினுடைய மகள்கள் எல்லாருமே மகன்கள் மகள்கள் எல்லாருடைய தொலைபேசிகளும் ஒட்டு கேட்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தைகள் இன்னைக்கு பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கு, தனிப்பட்ட ஒவ்வொரு குடிமகனும் கண்காணிக்கப்படுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு வேதனையான ஒரு பதிவை நிறையா செய்தித்தாள்கள் செய்தியாகவே வெளியிட்டு இருக்காங்க. பெகாசஸ் விவகாரம் தொடங்கி இந்தியாவினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு, இது பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வீரேந்திர சேவாக்கு இந்தியா எடுக்கக்கூடிய முடிவு பாஜக எடுக்கக்கூடிய முடிவு எப்படி முன்கூட்டியே தெரிந்தது, இந்த கேள்வியை தான் மக்கள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளக்கூடிய அரசுக்கும் பாஜகவை சேர்ந்த நபர்களுக்கும் வீரேந்திர சேவாக்கும் என்ன தொடர்பு, ஒரே ஒரு எம்பி சீட்டு வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போங்க. வீரேந்திர சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்துருக்காங்க, கௌதம் கம்பீருக்கு கொடுத்துருக்காங்க. கௌதம் கம்பீர்லாம் வந்து கிரவுண்டில் விளையாட தெரியாத ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு நபருக்கெலாம் எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. நம்மளால் கைதட்டி ரசித்ததுனால மட்டும்தான் அவங்களாம் அந்த பீடத்தில் போய் உட்காந்துருக்காங்க. கடைசியில் நமக்கு எதிராகவே பேசக்கூடிய ஒரு நபர்களாக மாறி போய் நிற்கிறாங்கங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இன்றைக்கி வீரேந்திர சேவாக்கு பேசின விஷயத்துக்கு ஒட்டுமொத்த நெட்டிசன்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பா, இந்தியாங்கிற வார்த்தை உனக்கு பெருமை தேடி தரலை அப்படின்னு சொல்கிறியே, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது தானே கிரிக்கெட்டு, அப்போ அந்த கிரிக்கெட் நீ விளையாடாமல் போயிடுவியா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க. சேவாக்கு இதுக்கு வெக்கி தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு, தலையில் ஓங்கி கொட்டுற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை நெட்டிசன்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ் நடிகர் விஷ்ணு விஷால் சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணக்கூடியவர், சனாதனத்துக்கு எதிராக சூப்பராக ஒரு படத்தில் வந்து கிரிக்கெட்டராக தன்னுடைய ஆட்டத்தை சூப்பராக வெளிப்படுத்தினவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்தியாங்கிற வார்த்தை உங்களுக்கு பெருமை தெளித்தரலையா, அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் எந்த ஜெர்சி போட்டு விளையாண்டிங்க அப்படின்னு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய மேட்ச்சு அடுத்து உலகக்கோப்பைன்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது, அதிலெல்லாம் பாரத் அப்படிங்கிறது தான் டிஷர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய மகனுக்கு கோரிக்கை வச்சுருக்காரு வீரேந்திர சேவாக். பிச்சை வேணும்னா ஸ்ட்ரைட்டாக கேட்க வேண்டியதானே, அதுக்கே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற கதையாக வீரேந்திர சேவாக்கினுடைய ஒட்டுமொத்த பதிவையும் நெட்டிசன்கள் எப்படியெல்லாம் கிழிச்சு தார் தாராக தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸ் அப்படிங்கிற சமூக வலைத்தளத்தின் மூலயமா பார்த்தா தெரியுது. ஒட்டுமொத்த பதிவுகள் வீரேந்திர சேவாக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அமிதாப் பச்சன் இந்த பாரத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சேவாக் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஹாலந்தை நெதர்லாந்தை மாற்றலையா, பர்மாவை மியான்மர்னு மாற்றலையா,
அது மாதிரி வரக்கூடிய கிரிக்கெட் உலகக்கோப்பை, அதற்காக பெரிய அளவிலாம் எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்காங்க. அந்த உலகக்கோப்பையில் பாரத் அப்படிங்கிற ஜெர்சி போட்டு தான் இந்தியா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்கார். இது ஏற்புடையதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேர்ல்டு கப்பினுடைய டீமும் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அனௌன்ஸ் பண்ண இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறதுல மொத்தம் வந்து நமக்கான அணி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் ஆசிய கோப்பையில் விளையாண்ட 18 பேரில் 15 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேஎல் ராகுல் ஃபிட்னஸ்ஸே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைசம் பண்ணப்பட்டவரை அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கும் பிசிசியில் இருக்கிறவங்களுக்கும் நெருங்கிய ஒரு உறவு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இல்லாட்டி அவர் ஃபார்ம்லேயே இல்லாட்டி கூட அவரால்லாம் வந்து சீட் பிடிச்சி உக்காந்துருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இடக்கை பேட்ஸ்மேன்களே இல்லை, அதனால் இசான் கிஷான் அதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. 18 பேரில் 15 பேர் ஏசியன் கோப்பையில் விளையாண்டவங்க அப்படிங்கிறதுனால தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவினுடைய தமிழகத்தை சேர்ந்த அஸ்வின் அவர் பங்கேற்கலை, அவருடைய பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. 3 லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க. ரைட் ஆர்மில் வந்து ஒருத்தர் கூட பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு தான் அஸ்வின் ஏன் தேர்ந்தெடுக்கலைங்கிற கேள்வி கேட்குறாங்க. ஒரு பிராமினனுடைய இதை தூக்குனதுக்கே இவ்வளோ தூரம் படுறீங்க, ஆனால் ஒரு தமிழன் கூட அங்கே இருக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு தகுதி இல்லாத நபரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. சரி, இந்த 15 பேர் கொஞ்சம் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டால் ரோஹித் சர்மா, ஹஜீத் பாண்டியா துணை கேப்டனு, அதுக்கப்புறம் 5 பேட்ஸ்மேனு, 2 விக்கெட் கேப்பரு, 4 ஆல்ரவுண்டர், 4 வேகப்பந்து வீச்சாளர்களோட களமிறங்குது இந்திய அணி. இப்படி பார்க்கும்போது ஜடேஜா முக்கியமான ஒரு நபராக, குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் அஷர் பட்டேல், இவங்க 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் பவுலரை பொறுத்தல உள்ள முகமது ஷமி, முகமது சிராஜ், பும்ரா, இவங்கெல்லாம் நல்லா கலக்கலான பவுலர்களாக இருக்காங்க. ஒரு இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கேஎல் ராகுலுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் இல்லவே இல்லை. ஐயருங்கிற பேர் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே ஃபிட்னஸ் இல்லாதவங்களெல்லாம் தூக்கி டீமில் செலக்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. முகமது சிராஜ் அப்படிங்கிற ஒரு நபர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஃபார்மில் இல்லைங்கிறாங்க, அவங்கள ஏன் தேர்ந்தெடுத்தாங்கங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. இந்தியாவில் உலகக்கோப்பை அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முதன்முறையாக வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இந்தியன் கிரவுண்டில் நடக்குது. ஸோ இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவினுடைய பெயரையே மாற்றி பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு எப்படித்தான் மனசு வருதோ தெரியல. இருக்கக்கூடிய அடையாளங்களையும் அங்கீகாரத்தையும் திறந்துவிட்டு புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மாற்றங்கிறது தேவைதான். அதுக்காக வந்து பெற்ற தாயையும் தந்தையையும் யாரும் மாற்றிவிட முடியாது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இன்றைக்கி காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி வந்து பிரிட்டிஷ்காரங்களால் உருவாக்கப்பட்டது தான். பிரிட்டிஷ்காரங்களுக்கு காலனி ஆதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடிய போட்டி, அதில் இந்தியா போய் பங்கேற்குது. அப்போ காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா போய் பங்கேற்காமல் இருக்குமா? அப்போ இந்தியா அப்படிங்கிற பேரை தொடக்கக்கூடிய நீங்கள் காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்காமல் இருப்பீங்களா? அதற்கு விளையாட்டு அமைச்சகம் அனுமதி கொடுக்குமா? அதுக்கு பிரதமர் மோடி சம்மதிப்பாரா? பிரதமர் மோடி அப்படிங்கிற வார்த்தையே இன்னும் 6 மாத காலத்தில் தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து மாற்றி அமைக்கப்படும்னு சொன்னால் அது தவறானதா? மக்களாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது தேவை எது தேவையில்லை, எந்த ஆணி தேவை எந்த ஆணி தேவையில்லாத ஆணி, இந்த ஆணியை பிடுங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்களாக நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. விரேந்திர சேவாக்கினுடைய பதிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மனதையும் காயப்படுத்தி இருக்கக்கூடிய பதிவு. ஆட்சியாளர்கள் என்ன முடிவெடுக்கலாம், ஆனால் அந்த ரகசியங்கள் வீரேந்திர சேவாக்கு எப்படி தெரிஞ்சது? செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பாகிஸ்தான் வெர்சஸ் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய போகக்கூடிய அந்த ரகசியம் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய இந்த டிசிஷன் எடுக்க போதுன்னு சொல்லிட்டு சேட்டலைட் மீடியாவுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி வீரேந்திர சேவாக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போது இங்கே ரகசியங்கள் அப்படிங்கிறது யாரோ ஒரு சில பேருக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே, அவங்க மூலிமா இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாஜக எதை சொல்ல நினைக்குது? இப்போது இங்கே ஒரு சில கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு குரூரமான மனப்பான்மையுடைய இருக்கக்கூடிய மனிதர்களை சூஸ் பண்ணி அவங்க மூலிமா அடுத்தவங்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்கு முயற்சி பண்ணும்போது தான் இங்கே நெட்டிசன்கள் எல்லாருமே கோவப்படுறாங்க. இவருக்கு எப்படியா தெரிஞ்சு? யார் சாதாரண ஒரு கிரிக்கெட்டரு ரைட்டா, உன்னால் ஓட முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, ஒரே இடத்துல தான் நிற்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் மகேந்திர சிங் தோனி வந்து விளாடுறதுக்கே நீ தகுதி இல்லை, எலிஜிபிளே இல்லாத கேண்டிடேட்டுன்னு சொல்லி உன்னை துரத்தி அடித்தார். அப்படிப்பட்ட துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு நபர், தகுதி இல்லாத ஒரு நபர்,
கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நீ தகுதி இல்லை, ஓரம் போய் உட்காருப்பா, நீ உட்காரதுக்கு தான் லாய்க்கு, நின்றுக்கிட்டே பேட்டை சுற்றுறதுக்கு பேர் திறமை கிடையாது, விளையாட்டுங்கிறதுல எல்லாமே பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மகேந்திர சிங்கா மகேந்திர சிங் தோனியால் துரத்தி அடிக்கப்பட்ட வீரேந்திர சேவாக் வயதாகிவிட்டது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தொடர்ந்து தனக்கு எந்த இடத்துல அரசியல் பேசினா தான் ஜெயிக்க முடியும், பொழப்பு நடத்த முடியும், வயிற்றுக்கு வந்து தேவையான விஷயங்கள் கிடைக்கும், பப்ளிசிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய நபரை அப்படி தேர்ந்தெடுத்து கௌதம் கம்பீர் மாதிரியான சோம்பேறியான நபர்களையும் தேர்ந்தெடுத்து கரெக்டாக அவங்களுக்கு எம்பி போஸ்டிங் சொல்லிட்டு ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வீரேந்திர சேவாக்கும் எம்பி போஸ்டிங்க்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலைங்க, நெட்டிசன்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ விஷ்ணு விஷால் கூட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. 1860 2023 வரைக்கும் நம்ம இந்தியாங்கிற பேரை சுமந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கா. ஸோ இந்தியாங்கிற பேர் வேண்டாம், பாரத் அப்படிங்கிற பேர் மாற்றுறதுனால பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருவீங்களா, நீங்கள் நாடு தன்னிறைவு பெற்ற நாடாக மாறிடுமான்னு சொல்லிட்டு தமிழ் நடிகராக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷால் கேட்கக்கூடிய கேள்விகளும் நெட்டிசன்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பேரை மாற்றுறதுல இல்லை வளர்ச்சி அப்படிங்கிறத முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பேரை மாற்றி என்னங்க பண்ண போகிறீங்க, உங்களுடைய 9 ஆண்டுகால சாதனையே வந்து பேரை மாற்றுறதுல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி வந்து பிசிசிஐ தேர்ந்தெடுக்கக்கூடிய வீரர்களும் அவங்களுடைய ஆதரவு பெற்ற நபர்களாக இருக்காங்களே தவிர உண்மையான கிரிக்கெட்டா வீரர்களாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இந்தியா சார்பாக விளையாடக்கூடியவங்க எல்லாருமே அரசியல் பின்புலமும் ஆட்சியாளர்களுக்கு துதிபாடக்கூடிய நபர்களாகவும் இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்தியன் டீம்லேயே செலக்ட் ஆக வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ டீம் இந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டீம் பாரத் அப்படின்னு மாற்றணும் சொல்லப்படக்கூடிய வீரேந்திர சேவாக் அவர்களுடைய பதிவை பற்றியும் உலகக்கோப்பைக்கு தேர்ந்தெடுத்த இந்திய அணி பற்றிய அந்த ஃபிட்னஸ் இல்லாத வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள விளையாட வைக்க போகிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பிசிசிஐ தெளிவுபடுத்த மாட்டாங்க. ஆனால் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நமக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் உலக அளவில் பேசு பொருளாக மாறும். ஏன்னா இன்றைக்கி குத்துச்சண்டை உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுல மல்யுத்த போட்டி, அந்த மல்யுத்த போட்டியில் பெண்கள் எல்லாத்தையும் வந்து பிரிஜ் பூஷன் சிங் அப்படிங்கிறவர் கை வச்சு அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இன்றைக்கி மல்யுத்த போட்டிக்கான அந்த சம்மேளனத்தினுடைய தலைவர் போஸ்டிங் எலெக்ஷன் நடக்காததுனால இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு பொதுவான ஒரு நபர்களாக தான் அவங்க போய் கலந்துக்கு போகிறாங்க. இந்தியாவின் சார்பாக அந்த மல்யுத்த வீரர்கள் பங்கேற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுவே வரவேற்க தகுந்த விஷயந்தான். பெண்கள் மீது கை வைத்தவன் வந்து தேவையில்லை நாட்டுக்கு, நீ ஒரு தலைவனாக ஆகிறதுக்கு தகுதியுடைய நபர் கிடையாது அப்படிங்கிறத தூக்கி போட்டு அந்த எலெக்ஷனை இன்ன வரைக்கும் கண்டக்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா கேஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிசிசியினுடைய அமித்ஷாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் வந்து அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய நபராக இருந்தால் அதுவும் வந்து மக்களால் கிரிட்டிசைஸ் பண்ணப்படும், உலக லெவலில் பேசப்படும். அப்போது கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த சோம்பேறி விளையாட்டும் இந்தியாவிலிருந்து அகற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியா அப்படிங்கிற பேரை மட்டும் நம்ம மக்களுடைய மனதில் இருந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு தாழ்மையான கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.